आशाधिपेषु गिरिशेषु चतुर्मुखेष्वप्यव्याहता विधिनिषेधमयीतवाज्ञा हस्तीश नित्यमनुपालनलङ्घनाभ्यां पुंसां शुभाशुभमयानि फलानि सूते। श्री वरदराज पंचाशत् 13வது பத்தியம் 12வது பத்தியத்தில் பிரம்மேதி சங்கர இதீந்திர இதி ஸ்வராடித்தின்னு ஏனைய தேவர்களுடைய பேரை குறிப்பிட்டாலும் வாஸ்தவத்தை அவளுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய வரதனே உன்னைத்தான் அந்த பெயர்கள் குறிப்பிடும். ஸ்ருதியினுடைய எந்த சப்தமாக இருந்தாலும் அந்த சப்தத்துக்கு நீதான் அந்த சப்தத்தோட அர்த்தத்துக்கு அவசான சீமா முடிவான எல்லை, அந்த சப்தத்தோட அர்த்தம் வந்து உங்கள்கிட்ட தான் அன்வைக்கணும் சாதிச்சார். 11, 12, 10, 11, 12 இந்த பத்தியத்திலையும் தொடர்ந்து இதர தேவதைகளை காட்டிலும் எம்பெருமான் ஸ்லாகியன், அவன் பரன், மற்ற தேவதைகள்லாம் படைக்கப்பட்டவர்கள், அவர்களும் ஜீவாத்மாக்கள்ன்ற கருத்தை நல்லா ஸ்தாபனம் பண்ணுறார். இந்த பத்தியத்தில் சொல்லிச்சு பன்மையில் போட்டிருக்கார், அது சுவாரஸ்யம். 10வது பத்தியத்திலையும் பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சுகேஷுன்னு பத்மாசனாதிஷு சிவாதிஷுன்னு பன்மையில் போட்டிருக்கார் பகுவச்சனம், சப்தமி பக்தி பகுவச்சனம். இங்கேயும் ஆஷாதிபேஷு கிரிஷேஷு சதுர்முகேஷு அப்படின்னு இங்கேயும் பன்மையில் போட்டிருக்கார். எதுக்கு இது அடியன் ரிப்பீட்டடாக குறிப்பிடுறேன்னா, பொதுவாக நம்ம சொல்லச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் லோகத்தில் விவகாரம் பண்ணிச்சு, ஒரு பிரம்மா ஒரு விஷ்ணு ஒரு சிவன்ற விவகாரம் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, நம்ம சம்பிரதாய பிரகாரம் பிரம்மான்னு சொன்னால் ஒரு கல்பத்துக்கு ஒரு பிரம்மா, அடுத்த சிருஷ்டி வரைச்சு இன்னொரு பிரம்மான்னு ஒரு விவகாரம், இல்லாட்டி ஒரு அண்டம் இல்லை பல அண்டங்கள் இருக்குது அண்ட சராச்சரம், அப்போது ஒரு ஒரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மான்னு நிறைய பிரம்மாவை கல்பிக்கலாம் எம்பெருமான், அதே மாதிரி சிவனையும் அழைச்சிக்கலாம். அதனால் இதெல்லாம் ஒரு ஸ்தானம் அப்படின்னு பின்னாடி சாதிக்க போகிறார். 29வது பத்தியத்தில் சத்யஸ்தஜந்தி தியஜந்தி வரத துவய பத்த பாவாக பைதா மகாதிஷு பதேஷோபி பாவபந்தம், அதெல்லாம் ஒரு பதவிகள், சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்ம பதவி சிவ பதவின்னு பதவிகள், அந்த பதவிக்கு அந்த ஆட்கள் வந்து வந்து போகிறதுனால அவைகள் அதை பன்மையில் போட்டிருக்கார். இதை தெரிஞ்சுன்னதான், ஐ மீன் இதை மனசில் வச்சுட்டு தான் ஆளவந்தாரும் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் இதரா வசதேஷு மாஸ்மபூத் அபிமேய ஜென்ம சதுர்முகாத்மனான்னு சாதித்தார். முன்னாடி சொன்ன மாதிரியே பூர்வர்கள் பண்ணின கத்தியிலேருந்தான் பின்னாடி வந்தவா ஹிண்ட் எடுத்துன்னு அதை பிரஸ்தாவிப்பார். இப்போ தேசிகன் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அது ஆளவந்தாருடைய ஒரு ஸ்தோத்திரத்துலேயும் ஒரு இதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அவருக்கு ஆழ்வார்களிடத்துலேயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அவளுக்கு ஸ்மிருதிகள்லேருந்து இது மாதிரி மேலே போயிட்டு இருக்கும். அப்போ இந்த பத்தியத்தில் சொல்கிறார், இந்த 13வது பத்தியத்தில் அஸ்தீஷ எம்பெருமானே திக்பாலகர்கள் என்ன, பிரம்மாக்கள் என்ன, சிவன் சிவர்கள் என்ன, இவா எல்லாம் கர்ம வசத்தினால பத்தர்கள் தான். ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்யா அப்படின்னு எம்பெருமானுடைய வாக்கு இருக்குது, தேசிகன் அதை பிரமாணம் எடுத்து காட்டுறார். இப்போ புண்ணிய பாபங்கள்லாம் எப்படி வருதுன்னு கேட்டால், அவனுடைய விதி அதாவது இதை பண்ணு நம்ம சாஸ்திரத்தை விதிக்கிறான், அதை பண்ணால் புண்ணியம் ஏற்படுறது, இதை பண்ணாதன்னு நிஷேதம் பண்ணுறான், நிஷேதம் பண்ணதை பண்ணால் பாபமானது வந்து சேர்றது. அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அவனுடைய கட்டளைகள் இருக்குது, அந்த கட்டளைகளை பின்பற்றி நடந்தால் புண்ணியங்கள், உள்ளங்கனம் பண்ணால் பாபங்கள். அப்போ அந்த புண்ணிய பாபங்களை யாரோ ஒருத்தர் கொடுக்கணும், யார் கொடுக்குறான்னு சொன்னால் எம்பெருமான் தான் கொடுக்குறான். பல மத உபபத்தேன்னு பிரம்மசூத்திரத்தில் அதை பற்றி விசாரம் பண்ணுறார். ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, மீமாம்சா சாஸ்திரம் பிரகாரம் அந்த அபூர்வம்னு ஒன்று கல்பித்து அதுதான் பலத்தை கொடுக்குறதுன்னு அவள் சொல்கிறா. அவள் பரமாத்மா ஒத்துக்கிறதில்ல, பட் வேதாந்திகளுக்கு அப்படி கிடையாது, அபூர்வம்லாம் பலத்தை கொடுக்காது, ஒரு கர்ம பலனை அது எம்பெருமான் தான் கொடுக்குறான். அதனால் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சுவாமி இந்த பத்தியத்தில் அழகாக காண்பிக்கிறார். மேலும் அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் அவன் பலத்தை கொடுக்குறான்றத பின்னாடி கோதாசுத்தின்னு சொல்கிறார். கர்மானுபந்தி ஃபலதான ரதசிய பர்த்துகுன்னு அங்கே கோதகிட்ட விஜாபனம் பண்ணுறார். உன்னுடைய பர்த்தா இருக்கானே அவன் கர்மானுபந்தி, கர்மாவை கொண்டு தான் பலத்தை கொடுப்பான் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 13வது பத்தியத்தில் அழகா சுவாமி காண்பிக்கிறார்.
அதில் ஹஸ்தீஷன்னு பதம் போட்டிருக்கார். சம்போதன பதம், அத்திகிரி பெருமாள், கரீஷ, ஹஸ்தீஷெல்லாம் ஒரே அர்த்தம்தான். ஃபலானி சூத்தே, சூத்தேனா அழிக்கின்றதுன்னு அர்த்தம், உண்டு பண்ணுகிறது. பொதுவாக அந்த பிரசவ அர்த்தத்தில் சூத்தேன்ற பதமானது தாத்துவானது உபயோகமாகும், உண்டாக்குகிறதுன்னு அர்த்தம். எவைகளின்னு கேட்டால் ஃபலானி, ஃபலம், பலே ஃபலானி, ஃபலம்னா பலன், தமிழில் சொல்கிறோமோ அதான் பலன், பலன்களை அளிக்கின்றது. இது தித்யாபக்தி பகுவச்சனம். பலன்களை எப்படிப்பட்ட பலன்கள்னு கேட்டால், சுபாசுபமயானி ஃபலானி, சுபமென்ன அசுபமென்ன அவைகளால் நிறைந்த பலன்கள். சுபம்னா அதில் புண்ணியம், அசுபம்னா பாபம், அல்லது நல்ல பலன் கெட்ட பலன் வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட பலன்களை சூதே அல்லது பிரசூதே அளிக்கின்றது. எவர்களுக்கு? பும்சாம்னு போட்டுண்டர். பும்சாம்னு சொன்னால் ஜீவராசிகளுக்குன்னு அர்த்தம். பொதுவாக ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். அவர்களுக்கு எப்படி வருது அவளுக்கு இந்த பலன்னு கேட்டால், அனுபாலன லங்கனாபியாம். இது திருத்தியா பக்தி த்விவச்சனம். அனுபாலன்னா பின்பற்றி நடத்தல், லங்கனம் பண்ணுறதா தாண்டது. உள்ளங்கிய சிந்தோகோ சலிலம் சலீலம்னு அங்கே அனுமான் பற்றி ஸ்துதி இருக்குது. உள்ளங்கியனை தாண்டி நடத்தும், அப்போ உள்ளங்கனம் பண்ணுறதா தாண்டது, மீறது. அப்போ அனுபாலன லங்கனாபியான்னு சொன்னால் நிறைவேற்றுவதாலும் மீறி நடத்தலாலும்னு ரெண்டுத்து சேர்த்து த்விவச்சனத்தில் இருக்குது திருத்தியா பக்தி. அதனால் காரணமாக இருக்குது. எப்போது? நித்தியம், நித்தியம் அனுபால் நங்கனாபியாம். இப்போ சூத்தேன்னு சொன்னார், அளிக்கின்றது, பலன்களை அளிக்கின்றதுன்னு. யார் எதுன்னு கேட்டால், ஆக்ஞா, தவ ஆக்ஞா, உன்னுடைய ஆக்ஞை இருக்கிறதே, உனது கட்டளை இருக்கிறதே, அதுதான் அளிக்கின்றது பலன்களை. மிச்சப்படிக்கு இத்தர மதஸ்தர்கள் சொல்கிற மாதிரி அபூர்வமோ எதுவுமோ கல்பி எதுவுமோ கொடுக்கல, அதிர்ஷ்டமோ கொடுக்கல, எம்பெருமானே நீ தான், உனது கட்டளை தான் இந்த பலன்களை கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட ஆக்ஞான்னு கேட்டால், விதி நிஷேதமயி தவ ஆக்ஞா. விதினா ஒன்றை பண்ணுன்னு விதிக்கிறது, நல்ல காரியங்களை விதிக்கிறது. நிஷேதம்னா இதை பண்ணாதன்னு விதிக்கிறது. இப்படி விதி நிஷேதமயின்னு சொன்னால் அவைகளால் நிறைந்த உன்னுடைய ஆக்ஞை. அப்படி விதிப்பதும் தடுப்பதுமாகிய உனது கட்டளை இருக்கிறதே, அதுதான் என்ன பண்ணுறது, பலன்களை அளிக்கின்றதுன்னு சாதிச்சார். அந்த கட்டளைகளுக்கு ஏதாவது தடை இருக்கா? தடை இருக்கான்னு கேட்டால், ஜீவராசிகள் இந்த பூமியில் பிறந்தவாளுக்கு மட்டும்தான் இது உண்டு, தேவலோகத்தில் கிடையாது, இப்படிலாம் இருக்கான்னு கேட்டால், அவ்வியாகத்தான்னு போட்டுட்டார். அவ்வியாகத்தான தடையின்றி எங்கும், ஆ பிரம்ம கீட்ட பரியந்தம், பிரம்மா முதல் ஒரு ஸ்தாவரம் வரைக்கும் அந்த கர்மா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கு. அதனால் அவ்வியாகதா விதி நிஷேதமயி தவாக்ஞான்னு போட்டுட்டார். அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக, ஆஷாதிபேஷு கிரிஷேஷு சதுர்முகேஷ் அப்பின்னு போட்டார். அப்பின்னா அங்கும், ஆஷாதிபேஷுன்னு சொல்லிச்சு, ஒரு ஒரு திக்குக்கும் ஒரு திக்பாலகர்கள் இருக்கான்னு கன்வென்ஷன். அப்போ அவர்கள்லாம் மனுஷால காட்டிலும் மேம்பட்டவா. அவர்களிடத்திலும் சப்தமி பக்திக்கு இடத்தில் அர்த்தம் உண்டு, அவனிடம்னு. ஸோ ஆஷாதிபேஷு, ஆஷா அதிப அதிபேஷு அப்படின்னா சப்தமி பக்தி பகுவச்சனம். அந்த திக்பாலகர்களிடம், கிரிஷேஷுன்னு சொன்னால் சிவர்கள், சிவன்கள். ஏன்னா முன்னைய சொன்னோம், சிவன்றது பதவியாக வச்சுட்டா நிறைய சிவன்கள் இருக்கா, சிவன்களிடத்திலும். சத்துருமுகேஷு அப்பின்னு போட்டுட்டார். அப்பின்னா சத்துருமுகா பிரம்மான்னு சொன்னால் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் எம்பெருமானுக்கு பக்கத்திலே இருக்காரு, அவர் தானே முதல்ல உண்டு பண்ணார், அவருக்கும் கர்மா உண்டான்னு கேட்டால், சத்துருமுகேஷ் அபி அப்படின்னு போட்டார். சத்துருமுகேஷு அபி, பிரம்மாக்களிடத்திலும் தடையின்றி செல்லுகின்ற உனது விதி நிஷேதமயமான ஆக்ஞை எப்பொழுதும் நிறைவேற்றுதல் அல்லது மீறுதல், இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் இருக்கு இல்லையா, அதை மனுஷாளுக்கு அல்லது ஜீவராசிகளுக்கு உன்னுடைய கட்டளையானது கொடுக்கின்றதுன்னு அழகாக சாதிச்சார். அன்வைத்த பதம்னா, ஹஸ்தீஷ ஆஷாதிபேஷு கிரிஷேஷு சதுர்முகேஷு அப்பி அவ்யாஹதா விதி நிஷேதமயி தவாக்ஞா நித்யம் அனுபாலன லங்கனாபியாம் பும்சாம் சுபாசுபமயானி ஃபலானி சூதே ஹஸ்தீஷ அத்திகிரி பிரமாணே ஆஷாதிபேஷு கிரிஷேஷு சதுர்முகேஷு அப்பி. திக்பாலகர்கள் என்ன, சிவன்கள் என்ன, பிரம்மாக்கள் என்ன, அவர்கள் அனைவர்கள் இடத்திலும், அனைத்து பேர்களிடத்திலும் அவ்யாகத்தன தடையின்றி செல்லக்கூடிய விதி நிஷேதமயி தவாக்ஞா. விதிப்பதும் தடுப்பதும், விதினா பண்ணுன்னு கட்டளை இடுறது, நிஷேதம்னா பண்ணாதன்னு தடை பண்ணுறது. இப்படி ரூபத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய ஆக்ஞையை
நித்தியம் அனுபாலன லங்கனாபியாம் பும்சாம், இதை நிறைவேற்றுவதாலும் அல்லது மீறி நடப்பதாலும், பும்சாம்னா ஜீவராசிகளுக்கு சுபாசுபமயானி பலானி சூத்தே, புண்ணியம் என்ன பாபம் என்ன அதற்கேற்றாப்பல் நல்ல பலன்கள் அல்லது தீய பலன்கள் இவைகளை இப்படிப்பட்ட பலன்களை அளிக்கின்றதுன்னு சாதிச்சார். இது 13வது பத்தியத்துடைய அன்பயமும் மர்த்தமும் ஆகின்றது.